பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இவருடைய இந்தியன் 2 ஜூலை 14 தேதி ரிலீஸ் ஆக போது இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்றன. இந்த நேரத்தில் இதுவரைக்கும் சங்கர் இயக்கிய படங்கள்லேயே அவருடைய படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதாவது அவருடைய முதல் படம் ஜென்டில்மேன், அதுதான் அவருக்கு அறிமுக படம். கிட்டத்தட்ட ஒரு உதவி இயக்குனராக இருந்து முதல் படம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த முதல் படமே கேட்ட பட்ஜெட்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் முதல் படம் ஒரு இயக்குனருக்கு இவ்வளவு கோடி பட்ஜெட் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். அதுவும் சங்கருக்கு முதல் படத்திலேயே ஜென்டில்மேன் என்கிற பிரம்மாண்டமான படம் கிடைச்சது சாதாரண விஷயமே இல்லை. அது எவ்வளவு ரிஸ்க் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். முதல் படம் மிகப்பெரிய ரிஸ்க்கு, ஜெயிச்சே ஆகணும். அதுவும் பிரம்மாண்டமான ஒரு படம்னா பல மடங்கு உழைப்பை கொட்டி ஆகணும். ஸோ அந்த உழைப்பை பல மடங்கு கொட்டி ஜென்டில்மேன் படத்தை சங்கர் அவர்கள் எடுத்தார். அதன் விளைவாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி, பிரம்மாண்டமான வெற்றி. குறிப்பாக சொல்லணும்னா அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1992 காலகட்டத்தில் வந்த அண்ணாமலை, தேவர் மகன், இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய கலெக்ஷனை ஜென்டில்மேன் தான் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 17 கோடி வசூலை ஜென்டில்மேன் அடைஞ்சிது. இது சாதாரண விஷயமே இல்லை. அர்ஜுனுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி படங்களோட ரெக்கார்டை விட இந்த ஜென்டில்மேன் 17 கோடி வசூல் அடைஞ்சதால் அவருடைய மார்க்கெட்டும் பிஸ்னஸும் வேறு லெவலுக்கு உயர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக காதலன், அதாவது கேடி குஞ்சுமன் முதல் படத்தை தயாரித்த அதே ஜென்டில்மேன் கேடி குஞ்சுமன் தான் இந்த படத்துக்கும் தயாரிப்பாளர். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதாவை வச்சு எடுக்கிறது எவ்வளவு ரிஸ்க்கு, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஆனாலும் கூட பிரபுதாவை வச்சு அவ்வளவு கோடி பட்ஜெட்டில் படம் எடுத்தார் அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் இயக்குனர் சங்கர் தான். ஸோ ஜென்டில்மேன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட், அதாவது ஜென்டில்மேன் மிகப்பெரிய பட்ஜெட். ஆனால் அடுத்து வந்த காதலன் ஜென்டில்மேன் அளவுக்கு பெரிய பட்ஜெட் கிடையாது, அதை விட கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பிரபுதேவா மாதிரி ஒரு அறிமுக ஹீரோவை, அதுக்கு முன்னாடி இந்துன்னு ஒரு படம் நடிச்சுக்கிற, அவ்வளோதான். இதுதான் கிட்டத்தட்ட முதல் படம் மாதிரி. ஸோ அந்த படத்தில் அந்த முகத்துக்கு இவ்வளவு கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா சங்கர் அவர்கள் எவ்வளவு நம்பிக்கையாக அந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருப்பார், அந்த படத்தை பண்ணியிருப்பார். ஸோ அதன் விளைவாக காதலன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மெகா ஹிட் அடைந்து 20 கோடி கலெக்ஷனை அள்ளிச்சு. ஜென்டில்மேன் 17 கோடி, காதலன் 3 கோடி அதிகமாக 20 கோடி கலெக்ஷன்னா அப்போ ஜென்டில்மேனை விட கொஞ்சம் பட்ஜெட் கம்மி, ஆனால் ஜென்டில்மேனை விட 3 கோடி வசூல் அதிகம். அப்படின்னா சங்கர் அவர்கள் எந்த அளவுக்கு மெனக்கெட்டிருப்பார் அந்த படத்தை மெகா ஹிட் ஆகிறதுக்கு. அடுத்ததாக மூணாவது படம் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வச்சு அவர் எடுத்த இந்தியன் படம். இந்தியன் படத்தோட வசூல் சாதாரண வசூலே கிடையாது. தமிழ் சினிமாவின் முதல் 50 கோடி வசூல் கொடுத்த படம் அப்படிங்கிறத நம்ம பெருமையோடு சொல்லிக்கலாம். இந்த இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா 61 கோடியை கலெக்ஷன் ஆச்சு. இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முந்தைய வருஷம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பாஷா தான் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு, மிகப்பெரிய வசூல். ஸோ அந்த வசூலை முறியடித்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு இந்தியன் படம். 61 கோடி சாதாரண விஷயமே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ், 4ஆவது படம். பிரசாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சில தோல்வியில் கொடுத்தாலும் கூட பிரசாந்தை டோட்டலாக மீசை எடுக்க வச்சு லைட்டாக உடம்பு வெயிட் போட சொல்லி வேறு லெவலில் ஒரு அமுல் பேபி மாதிரி, அதுவும் இரட்டை வேடங்கள் நடிக்க வச்சார். அதுவும் சாதாரண படம் கிடையாது, பிரம்மாண்டமான படம் தான். ஒரே பாட்டில் 7 உலக அதிசயங்களை காட்டினார். முதல் பாதி முழுக்க அமெரிக்கா நடக்கக்கூடிய கதை, அப்புறம் சிஜி, வழக்கமோல சங்கரோட வித்தைகள் எல்லாம் கலந்து இந்த படத்தை மெகா ஹிட் ஆகுச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதற்கு முந்தைய படமான இந்தியன், முத்து, பாஷா இந்த 3 படங்களுக்கு அப்புறம் இந்த ஜீன்ஸ் தான் அதிகபட்ச வசூலாச்சு, 35 கோடி வசூல். அதாவது ஜென்டில்மேனை விட கிட்டத்தட்ட 18 கோடி வசூல் அதிகம், காதலனை விட 15 கோடி வசூல் அதிகம். இதுவும் சாதாரண விஷயமே இல்லை. அதே மாதிரி பிரசாந்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜீன்ஸ் தான் அதிகபட்ச வசூல். அதற்கு முன்னாடி அவர் எவ்வளோ பேர் ஹிட் கொடுத்துருந்தாலும் இது எல்லாத்தையும் உடச்சி தூளாக்கிருச்சு, 35 கோடி வசூல். அடுத்த பார்த்தீங்கன்னா முதல்வன், 45 கோடி வசூல். அதற்கு முந்தைய வசூல் சாதனை பண்ண படங்கள் இந்தியன், படையப்பா, இந்த படங்களுக்கு பிறகு பெரிய வசூலை கொடுத்த படம் தான் இந்த முதல்வன் படம். 45 கோடி வசூலை இந்த படம் அடைஞ்சது. 5ஆவது முதல்வன்னா 6ஆவது பாய்ஸ் படம், 18 கோடி கலெக்ஷனை இந்த படம் அடைஞ்சது. உண்மையாலுமே ஜென்டில்மேன் 17 கோடி, காதலன் 20 கோடி, இந்தியன் 61, ஜீன்ஸ் 35, முதல்வன் 45 அப்படிங்கும்போது பாய்ஸ் வெறும் 18 கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது தோல்வி படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாய்ஸ் படம் வந்து சங்கர்கிட்ட இப்படி ஒரு படத்தை எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் அப்படிங்கிறதா உண்மை. கிட்டத்தட்ட ஒரு ஆபாச படத்தை சங்கர் எடுக்கலாமா அப்படின்லாம் கெட்ட பேர் வந்துச்சு. கிட்டத்தட்ட 18 கோடி தான் அந்த படம் வசூல் வந்துச்சு. ஸோ சங்கரோட கேரியர்லேயே இன்றைக்கு வரையும் லோயஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னா அது இந்த பாய்ஸ் படம் தான். ஆனாலும் கூட இந்த படத்தில் பெரிய ஹீரோக்கள் யாரும் இல்லை. சங்கர்கள் முதல் முறையாக அனைத்து புதுமுகங்களையும் வச்சு தான் எடுத்தார். ஸோ சங்கர் தான் இந்த படத்தோட ஹீரோ மாதிரியே. ஸோ அதுக்கு 18 கோடி வசூல். அவருடைய முந்தைய படங்களை விட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கலெக்ஷன் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக அன்னியன். பாய்ஸ் ஃப்ளாக் கொடுத்ததாலேயே அன்னியன் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்சே ஆக வேண்டிய படம். அதனால் வந்து மிகப்பெரிய கடுமையான உழைப்பை போட்டார். கிட்டத்தட்ட அன்னியன் படம் 80 கோடி வசூலை வந்து பண்ணிச்சு அப்படிங்கிறதா உண்மை. அதாவது அந்த வருஷத்துலேயே சந்திரமுகிக்கு அடுத்து பெரிய வசூல் பண்ண படம் அப்படின்னா அது வந்து இந்த அன்னியன் தான். எல்லாரும் சொல்லுவாங்க திருப்பாச்சி தான் வசூல் அப்படின்னு, அது உண்மை கிடையாது. முதல் இடம் சந்திரமுகி, ரெண்டாவது இடம் அன்னியன், 80 கோடி வசூல். அதனால் இந்த படம் இங்கே மட்டும் கிடையாது, ஆந்திராலையும் நம்பர் 1 வசூல் பண்ண படம் தான் இந்த அன்னியன். அபராஜிரு அப்படிங்கிற பேரில் சக்கபோடு போட்டுச்சு. அடுத்ததா சங்கர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சேர்ந்த முதல் படம் சிவாஜி. 153 கோடி கலெக்ஷனை இந்த சிவாஜி படம் அடைஞ்சுது. அது வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். சங்கரோட இரண்டாவது இண்டஸ்ட்ரி தான் இந்த சிவாஜி படம், 153 கோடிகள். அடுத்ததாக மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய எந்திரன் படத்தை வந்து பண்ணார். அதுவும் இண்டஸ்ட்ரி ஹிட். எவ்வளோனா 295 கோடிகளை வசூலை வாரி குவித்தது. சிவாஜி 153 கோடிகள், எந்திரன் 295 கோடிகள், ரெண்டுமே இண்டஸ்ட்ரி ஹிட்ஸு. மூணாவதாக நண்பன். நமக்கே தெரியும் 3 இடியட்ஸோட ரீமேக்கு. இந்த படம் வந்து 90 கோடி தான் கலெக்ஷன் ஆச்சு. நம்ம தளபதி விஜயை வச்சு அவர் நேரடி படமாக எடுத்திருந்தா அதோட சாதனை சரித்திரம் படைச்சிருக்கும். அவ்வளோ வசூலை அந்த படம் பெற்றிருக்கும். ஆனால் இது ஒரு ரீமேக் படம் அப்படிங்காலேயே ஒரு ஆவரேஜான ஹிட்டாக போயிடுச்சு. ஸோ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 90 கோடி தான், 100 கோடி கூட வந்து அடையலை. ஆனால் அதே வருஷத்தில் நம்ம ஏஆர் முருகாஸ் வந்து விஜய்க்கு துப்பாக்கி அப்படிங்கிற ஒரு ஆல் டைம் மெகா ஹிட்டை கொடுத்து 100 கோடி வசூல் பண்ணி கொடுத்தாரு. அது வேறு கணக்கு. இப்போது அடுத்ததாக நம்ம சங்கரோட அடுத்த படம் ஐ படம். நம்ம சியான் விக்ரம், ஆஸ்கார், வில்மிஸ் ரவி, அதே அன்னியின் கூட்டணி. இந்த படம் 230 கோடி கலெக்ஷன் அள்ளிச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த படத்தோட பட்ஜெட்டு இழுத்துட்டாரு. ஏகப்பட்ட ரீஷூட்டு அப்படி இப்படின்னு இந்த படம் பட்ஜெட்டை விட அதிகமான கலெக்ஷனை கொடுத்தாலும் கூட அந்த படம் லாபம் கம்மி அப்படிங்கிறது தான் உண்மை. தயாரிப்பாளருக்கு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வழியை தான் கொடுத்தது. அடுத்ததா 2.0. இந்த படம் 750 crores வந்து ஹையஸ்ட் கிராஸ் அப்படின்னா சொல்லலாம், 750 கோடிகள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2.0 ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படிங்கிற ஒரு கருத்து ஓடிட்டேக்கு, லாபமா நஷ்டமா அப்படின்னு யாராலையும் இதுதான் உண்மை அப்படின்னு அடித்து சொல்லவே முடியல. ஏன்னா 750 கோடி அப்படிங்கிறது ஹையஸ்ட் காசு தான். ஆனால் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரு படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆனால் மட்டும் அது வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அது கொடுத்த லாபம் எவ்வளோ, லாப சதவீத கணக்கு எவ்வளோ அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது 2.0 படம் வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்க வந்து 1.5 வருஷம் அந்த படத்தை லேட்டாக ரிலீஸ் பண்ணாங்க. ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருந்துச்சு. ஏன்னா அதை வந்து ஓவர் செலவாயிடுச்சு, பிளான் பண்ணதை விட 1.5 வருஷம் லேட்டு. அது மட்டும் கிடையாது, அந்த சிஜி பண்ண கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி, அந்த கம்பெனியை வந்து சீல் வச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த 2.0 படத்தோட ஆர்டிஸ்க்கு உள்ளே இருந்துச்சு. ஏகப்பட்ட பஞ்சாயத்து, வேலை தள்ளி போச்சு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடிகள் அதிகமாகிடுச்சு. ஸோ இதனால் 750 கோடி கலெக்ஷனாக கூட இது வந்து லாப சதவீதம் கம்மி அப்படிங்கிறனால தான் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இண்டஸ்ட்ரின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, வெறும் ஹையஸ்ட் கிராசர் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போது கமல்ஹாசன், உலகநாயகன், அவரை வச்சு இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ ஏற்கனவே இந்தியன் படத்தின் மூலம் இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்த கூட்டணி. ஸோ இந்த படத்தில் சங்கர் அவர்கள் என்ன மாதிரியான சாதனையை பண்ண போகிறாருங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தெலுங்கு, ஹிந்தி ஆடியன்ஸ் எல்லாம் செம்மையாக வந்து அட்ராக்ட் பண்ணிடுவார். இந்த வசூல் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியுது அவருடைய முந்தைய படங்கள். ஸோ முதல் படத்துலேயே தெலுங்கு, மலையாளம்னு செம்ம வசூல் சாதனை பண்ணியிருக்காரு. மூணாவது படம் இந்தியனில் வந்து ஹிந்தி மார்க்கெட்லேயும் பெரிய வசூலை அறுவடை பண்ணியிருக்கிறார். சிவாஜியில் ஓவர்சீஸில் உச்சத்தோட காரணமாக இருந்திருக்கிறார் சங்கர் அவர்கள். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா சங்கர் எப்பவுமே ஒரு ஹீரோ லெவல் ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அதாவது ரஜினி கமல் கூட சேர்ந்தப்பெல்லாம் அவர் இண்டஸ்ட்ரி ஹிட் தான் கொடுத்துருக்காரு. அதாவது இந்தியன், சிவாஜி, எந்திரன் 2.0 அப்படி சொல்லிட்டே போகலாம். அதில் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே அதிகம் வசூல் பண்ண படமாக பேர் வாங்கியிருக்காரு. அந்த ஹீரோக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி கமலுக்குலாம் அதுக்கு முந்தைய வசூல் சாதனை முறியடிச்ச படமாக இருக்குது. ஆனால் இவங்க இல்லாமல் சங்கர்கள் வேறு ஹீரோஸை வச்சு பார்க்குறப்போ, அதாவது இந்த 3வது 4வது படம் அப்படிங்கிற அந்த வசூல் சாதனை படங்களில் அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த வருடத்திலேயே 3வது வசூல் சாதனை பண்ண படம், 4வது வசூல் சாதனை படம் அப்படிங்கிறது தான் அவருக்கு முடிஞ்சதை தவிர, ஒரு கமல் ரஜினிகோட சேரும் போது அவர் கொடுத்த அந்த இண்டஸ்ட்ரிகிட்ட ஒரு சங்கர் வந்து ஒரு விக்ரம் வச்சோ இல்லை அர்ஜுனை வச்சோ பண்ண முடியல. ஆனால் அதில் சுவாரஸ்யமான விஷயம்னா, அர்ஜுனை வச்சே அவர் பண்ணதுலையே அர்ஜுனோட கேரியர்லேயே அந்த படம் தான் ஹையஸ்ட் கிராசர். அதே மாதிரி விக்ரம் வச்சு அவர் அன்னியன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அன்னியன் தான் நம்ம சியான் விக்ரமோட ஹையஸ்ட்டு கிராசர் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முந்தைய வசூல் சாலை உடைச்ச படமாக இப்படி போயிட்டுருக்கு. ஸோ சங்கர் அவர்கள் மாஸ் ஹீரோக்கோட சேர்ந்தா மட்டுமே இண்டஸ்ட்ரியில் கொடுக்க முடிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் வரலாறு. சங்கர் லாஸ்ட்டு படம் வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு, 2.0. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைய தேதிக்கு ஒரு பக்கம் இளம் இயக்குநர்கள் லோகேஷ், நெல்சன், அட்லிலாம் டாப் டைரக்டர்ஸாக வந்துட்டாங்க. சங்கர் இப்போது அவர் மேலே என்ன எதிர்பார்ப்பு, அவருடைய பிராண்டு என்ன, அவருடைய இமேஜ் என்ன அப்படிலாம் பார்க்கும்போது இதெல்லாம் அப்படியே இருக்கா? ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி சங்கர் மேலே என்ன ஒரு பிரமிப்பு வச்சுருந்தோமோ அதெல்லாம் அப்படியே இருக்கா? இல்லை அந்த இளம் இயக்குநர்கள படங்களை தாண்டி இந்த இந்தியன் 2 வசூல் மூலமாக வேறு லெவலில் ஒரு சரித்திர சாதனை படைப்பாரா? நாம் வந்து பொறுத்துந்தான் பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, இந்தியன் 2 எவ்வளோ வசூல் பண்ணும், உங்கள் கணிப்பு என்ன, கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள். சங்கர் இயக்கிய படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? இல்லை நான் சொன்ன இந்த இண்டஸ்ட்ரி ஹிட்டு, ஹையஸ்ட் கிராசர், வசூல் சாதனை, இந்த மாதிரியான பல நம்பர்ஸை சொன்ன பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதையும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இந்தியன் 2 படம் இந்த சாதனைகளை முறியடித்து சங்கர் அவர்கள் மீண்டும் நம்பர் 1 பிரம்மாண்ட இயக்குங்கிற அந்த சிம்மாசனத்தில் கம்பீரமாக கால் போட்டு கால் உக்காருவாரா அப்படிங்கிறதையும் நீங்களே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அது வரைக்கும் நாம் ஜூலை 12 முதல் நாள் முதல் காட்சி வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்.